கற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வது இந்த மாதிரி ரெண்டு அனுபவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குது நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறோன்னா ஒரு கூட்டத்தில் போனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஒரு ஆராதனை கூட்டத்தில் போனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் காணிக்கை கொடுத்தா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் நல்ல வல்லமை உள்ள ஊழியராக அறியப்பட்ட ஒருவரிடத்தில் போய் ஜெபித்தோம்னு சொன்னால் ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லைன்னா சில நல்ல அதாவது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிற நல்ல விஷயங்களை செஞ்சால் ஆசிரியர்களை பெற்றுக்கொள்வோம் இல்லை ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்காக செய்வார் அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக விசுவாசித்தா பெற்றுக்கொள்வோம் இல்லைன்னா ஏதோ ஒரு பொருத்தனை இந்த மாதிரி நான் செய்வேன் நீ எனக்கு இந்த நன்மை செய்யும் அப்படின்னு சொன்னால் நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ பெரும்பாலும் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா அதை பார்த்தா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார் பெற்றுக்கொள்வது என்பது எப்படி என்றால் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் எதையுமே வந்து அப்படியே நம்ம கொடுக்க முடியாது அவைகளை பெறுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிடும் அதாவது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பிரச்சனைகள் நீங்கணும் கஷ்டங்கள் அகலணும் வாழ்க்கையில் ஒரு நிறைவேற்படணும் வாழ்க்கையில் முன்னேற்றத்து நோக்கி போகணும் அந்த மாதிரிப்பட்ட ஆசைகளை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போகிறவையில் அதற்கு ஆண்டவர் சில வழிகளை காண்பிக்கிறார் அந்த வழிகளினுடைய அந்த வழிகளில் நம்ம பொழுது அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம் நாம் என்ன நினைக்கிறோன்னா எல்லாம் ஆண்டுரையும் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு நாம் ஏதாவது ஒன்று செஞ்ச உடனே அதை ஒரு சுவிட்ச் உடனே லைட் எரியுற மாதிரி ஒரு சுவிட்ச் போட்டோன்னே ஃபேன் ஓடுறது மாதிரி ஒரு சுவிட்ச் உடனே ஒரு மிஷின் ஏங்குற மாதிரி இல்லை இன்னும் ஏடிஎம்ல போய் நம்ம சில காரியங்களை செஞ்சோடனே அப்படியே மணி வர்றது மாதிரி அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது எல்லாவற்றுக்கும் காட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரொசீஜர் ஒரு சில ஆவிக்குரிய வழிமுறை வைத்திருக்கிறார் அந்த வழிமுறைக்குள்ளே நம்ம போகணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபக்கூட்டத்துக்கு போகிறாங்க அந்த கூட்டத்துக்கு போனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்லைன்னா ஒரு இரவு கூட்டம் இல்லை ஒரு பகல் கூட்டம் ஒரு உபவாச கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போனால் ஆண்டவர் என்ன ஆசிரியப்பார் அதுவும் நல்ல பிரபலமான ஊழியக்கார் நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு போனால் ஆண்டவர் ஆசிரதிப்பார் நிறைய கூட்டங்களுக்கு போனால் அவங்க வேறு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெற்றுக்கொள்ளுகிற அடிப்படையிலான ஒரு நம்பிக்கையை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன இப்பொழுது அதாவது அந்த ஜப கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க இல்லைன்னா அந்த ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அவர் ஒரு கோப்பு கொடுப்பார் ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பார் ஒரு ப்ராமிஸ் கொடுப்பார் என்னன்னு சொல்றான் இன்று ஆண்டவர் உங்களுடைய எல்லா விதமான வருத்தங்கள் வாரங்களிலிருந்து பாரங்கள்ல இதுவரையிலும் நீ கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்தாயா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே நான் உன்னுடைய கண்ணீரை இன்றிலிருந்து துடைக்க போறேன் நீ என்னவெல்லாமோ செஞ்சு எதுலையுமே வெற்றி இல்லையா கர்த்தர் சொல்லுகிறாய் இந்தியிலிருந்து இருந்து நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க போறேன் இதுவரையிலும் நீ வந்து நாள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறாயா ஆண்டவர் சொல்கிறா இன்றைக்கு உன்னை வந்து மேன்மையாக வைக்க போகிறேன் இதுவரையிலும் நீ கையிட்டு செய்கிற எல்லாரும் தோல்வியை கண்டாய் இன்றையிலிருந்து எல்லாம் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது இந்த மாதிரி அந்த ஜப கூட்டத்தில் போன உடனேயே ஆண்டவர் வந்து இவளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறார் எல்லாவற்றையும் மாற்றிடுறார் ஆனால் இதை வேதம் சொல்லவில்லை தேவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆசீர்வாத வழிமுறையை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களெல்லாம் எங்கே இருக்குது கிறிஸ்துக்குள்ளே இருக்குது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அடைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும் கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கிய வேண்டும் கிறிஸ்துவுக்கு பிரியமாக செயல்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும் கிறிஸ்துவுடைய வழியில் நடக்கின்ற ஒரு செயல்பாடு வேண்டும் கிறிஸ்துடைய கிருபையை சார்ந்து இயங்குகிற ஒரு இயக்கம் வேண்டும் பாண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஜனகணத்தில் சொன்னால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா ஒன்று கவலைப்படாதீங்க வாங்க நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் அப்படின்ன உடனே அவங்க எல்லாம் வந்த உடனே ஆறுதல் கிடைச்சிடும் சமாதானம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரியாக இல்லை தொடர்ந்து பேசுகிறார் மத்தையும் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது வசனிலை வசதி பார்க்கும்போது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவளை வாங்க வந்து என்ன பண்ணுங்க என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு லேண்ட் ஃப்ரம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்ன கற்றுக்கொள்கிறது ஆம் ஆண்டவரிடத்தில் நாம் செல்லுகிற பொழுது நாம் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் நாம் சமாதானமாக வாழ்வதற்கும் நாம் நிறைவுடன் வாழ்வதற்கும் நம்ம நம்பிக்கையுடன் வாழ்வதற்கும் ஆண்டவர் நிறைய காரிய கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே வேதாகும்பத்தில் நிறைய போதைகள் இருக்கிறது இன்றைக்கி ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு போனால் இந்த ஊழிய காட்டை போனால் இந்த கா விதமாக காணிக்க கொடுத்தா இந்த விதமாக பொருத்தனை செய்தால் இந்த விதமாக விசுவாசித்தா ஆண்டவட்டத்தில் உடனே பெற்றுக்கொள்ளும் இப்போ நிறைய பிற மதங்களெலாம் இந்த விதமாக நம்பிக்கைகள் தான் இருக்குது இந்த கோயிலுக்கு போனால் இந்த நேர்ச்சியை செஞ்சால் இந்த மாதிரி வந்து விரதம் இருந்தால் இந்த விதமாக பூஜை செய்தால் இந்த சாமியார்கிட்ட போனால் நிறைய இறையாறு இருக்குது அவர்கிட்ட போனால் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் வியாபாரம் எல்லாம் செழிக்கும் குடும்பம் ஆசிரவதிக்கப்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படி எல்லா மதங்களையும் நம்புகிறாங்க அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுனால ஏதோ ஒன்று செய்கிறதுனால கடவுள் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படி ஆசிர்வாதம் கொட்டுறார் அப்படின்னு நினைக்கிறாங்க கிறிஸ்தவம் அப்படி போதிக்கலை கிறிஸ்தவம் நமக்கு நிறைய ஆவிக்குரிய வழிமுறைகளை சொல்லுது தான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டிக்கு வாஸ்து பார்த்திங்கன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் அதனால தான் சங்கீதக்காரன் இருபத்தைந்து நாலு சங்கீதத்தில் என்ன கேட்குறான் ஆண்டு வரை நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் எதுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கணும் அந்த வழியில் நடந்தால்தான் சமாதானமாகியே சந்தோஷமாகியே நம்பிக்கையாகிய வாழ்வினுடைய தேவைகளாகிய அந்த ஆசிரியர்களை பெற முடியும் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அப்படியே எல்லாம் அவர் நிறைய வச்சுக்கிட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்த உடனே அப்படியே தூக்கி கொடுக்குறதில்ல என்ன பண்ணுறாரு ஒரு வழியை காட்டுறா இந்த வழியில் போ இந்த மாதிரி நடந்துக்கோ இந்த மாதிரி செய் ஒரு சுபாவங்களை விதமாக அமைத்துக்கொள் இந்த விதமான பண்புகளை உருவாக்கிக்கொள் இந்த விதமாக பார்க்க பழகு இந்த விதமாக பேச பழகு இந்த விதமாக நடந்து கொள்ள பழகு இந்த விதமான ஐக்கியங்களுக்குள்ளே இரு இந்த விதமான காரியங்கள் மேல் உண்டைய கண்களை விற்று அதை இலக்காக கொண்டு ஓடு இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் டீச்சிங்கஸ் அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம் ஆனால் பரிதாபகரமாக இன்றைக்கி நிறைய போதில் என்ன சொல்லிவிடா நீ ஜபம் பண்ணால் உனக்கு ஆசீர்வாதத்தை தான் அவனுக்கு கொடுத்துருவார் உபவாசம் வந்தால் ஆசீர்வாதம் கொடுத்துருவார் காணிக்கு கொடுத்தா ஆசீர்வம் கொடுத்துருவார் ஜப கூட்டத்துக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருவார் உபவாச கூட்டத்துக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருவார் நீ நம்பினா ஆசீர்வாதம் கொடுத்துருவார் ஆக நிறைய பேருக்கு நிறைய ஊழியக்காரங்க போய் நம்பிக்கை கொடுக்குறாங்க போலியாக நம்பிக்கை கொடுக்குறாங்க ஜனங்கள் அதனால் எல்லாமே ஒரு மேஜிக்கலாக ஒரு மந்திர ரீதியாக நடக்கிறது என்று நினைத்துக்கொண்டு ஊழியர்களிடத்திலும் ஊழியர் நடத்துகிற கூடிகளை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறாள் இல்லை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ உறவில் வாழ்வதென்றால் என்ன தேவ ஐக்கியத்தில் வாழ்வதென்றால் என்ன தேவ சித்தத்துக்கு உட்பட்டு வாழ்கிறதுனா என்ன தேவனுக்கு பிரியமாக செயல்படுகிற என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிற பொழுது அந்த கற்றுக்கொள்கிறோடைய விளைவாகவே நீங்கள் உள்ளும் புறம்பும் ஆசிரியிக்கப்படுகிறீர்கள் அப்போ தேவ ஊழியர்கால் என்ன செய்யணும் வருகிறவங்க எல்லாருக்கும் போய் நம்பிக்கை கொடுக்கறதில்ல இன்றைக்கே உன் வாழ்க்கையில் அப்படியே மாறப்போகிறது இன்றைக்கி ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியக்க போகிறார் அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு வந்துட்டதுனால இந்த ஜப கூடத்தில் கறந்துக்கிட்டதுனால இந்த ஊழியுக்கு காணிக்கொடுத்ததுனால எல்லாம் தலைகளாக போக போகுது அப்படிங்கிற மாதிரிப்பட்ட பட்ட நம்பிக்கைகள் அல்ல அந்த ஊழிக்கார் என்ன சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் கர்த்தரோடு இசைந்து இணைந்து வாழ்வது எப்படி தேவன் உங்களை எந்த சூழல் ஆசீர்வதிக்கிறார் தேவன் எப்படிப்பட்ட ஆசிர்வாத வழிகளை காண்பிக்கிறார் அப்போது இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாத போதனைகள் கொடுக்கணும் இன்றைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதங்கிறது ஒரு மந்திரம் போல எண்ணும்படியாக இவர்கள் போதிக்கிறாங்க ஆசீர்வாத போதனை என்றால் தேவனை மையமாக வைத்து கொண்டு வாழ்கிற போதனை கிறிஸ்துவனுடைய நோக்கத்திற்கு நேராக சென்று ஆசீர்வதிக்கப்படுகிற முறை அனைத்து ஆசீர்வாதங்களும் எபிசி ஒன்று மூன்று சொல்லுகிறபடி அவருக்குள் இருக்கிறது அவருக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அடைவதற்கு நமக்கு தேவை போதனை அப்போ வேதாக ஒரு போதனை இருக்கு ஆசீர்வதிப்பது சம்பந்தமான போதனை இருக்கு போதனையின் அடிப்படையில் தான் இப்போ பழைய ஏற்பாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மோசை சொல்லுகிற பொழுது என்ன சொல்லிக் கொடுக்குறார் இன்றைக்கு உனக்கு நான் கொடுக்குற கட்டளைகளை கற்பனைகளை அதாவது தெய்வனத்திலிருந்து பெற்ற கற்பனைகள் நியாயப்பிரமாணம் இவைகளின்படி நீ நடப்பதற்கு கவனமாக இருந்தால் நீ செல்லுகின்ற தேசத்தில் ஆண்டவர் இந்த விதமாக ஒன்று ஆசீர்வதிப்பார் ஏன்னா இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டாதான் இந்த மாதிரி செயல்பட்டாதான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசிரம் காணப்பட முடியும் வாகை தவறிய புஸ்தகம் ரெண்டாம் இதனுடைய புத்தன்புதா வசந்த வாஸ்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ன அப்படியே பெற்றுக்கொள்வோமா இல்லை அதற்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறா நீ கடந்து போன காலத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய நோக்கத்தை நீ முன்வைத்து வாழுகிறாயா என்னுடைய விருப்பத்திற்கு முதலிடம் கொடுக்குறாயா நீ என்ன செய்ய வேண்டுமென்று உன்னை நான் அழைத்திருந்தனும் அதை செய்வதற்கு உன்னுடைய வாழ்விலேயே முக்கியத்துவம் கொடுக்கறாய் இதெல்லாம் சிந்தித்துப்பார் அப்பொழுது நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ஆம் அருமையாளர்களே இன்றைக்கு சத்தியம் போதிக்கப்படுவது மிகவும் பின்தங்கிய நிலமையில் இருக்கிறது எல்லா ஒழிக்காலும் நம்பிக்கை கொடுக்குறாங்க ஜவு பண்ண ஆசீர்வாதம் வரும் காடிக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வரும் விசுவாசித்த ஆசீர்வாதம் வரும் ஆராதித்த ஆசீர்வாதம் இந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாங்களே ஒழிய ஆசீர்வாத போதனைகளை கொடுக்கலை ஒரு மனிதன் ஆசீர்வாதம் வாழ்வதற்கு தேவன் என்ன திட்டத்தை முதலாவது நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறணும் தேவடி பிள்ளையாக மாறி சுதந்திரவாளியாக மாறணும் அப்படிதான் ரோமர் எட்டு பணிகள் சொல்கிறபடி பிள்ளைகளானால் சுதந்திரமாமே ரோ ரோமர் எட்டு பணியில் சொல்கிறபடி அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகார ஆவி நமக்கு கொடுக்கப்படும் எனவே இந்த கூட்டத்துக்கு போனால் பெற்றுக்கொள்வோமா இங்கே போனால் பெற்றுக்கொள்வோமா விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வோமா இந்த மாதிரி பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு சிந்தையோடு செயலாதபடி கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள் விளைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவையான ஆவிக்குரிய போதனைகளை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு கர்த்தருடைய கிருவையோடு அவளை கற்று வழிநடக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டு தீமைகள் விலகும் பிரச்சனைகள் நீங்கும் கட்டுகள் அவிழும் அமைதி குறைவுகள் நீங்கும் சந்தோஷங்கள் உருவாகும் வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழும் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான அர்த்தம் இருக்கும் அவ்விதமாக கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார்